Hi friends, last video we have the chemical properties of P block. So in the video we have the questions. So first question, why ammonia act as a Lewis base? This is a simple reason. Ammonia nitrogen irukku, nitrogen lone pair of electrons irukku, lone pair of electron donate pandrathu romba easy donate panum, adanalae idu vandu Lewis base a irukku. Second question, why BiH3 is the strongest reducing agent among all the hydrogen in group hydrides in the group 15? Yen appadina idu vandu hydrides paathona ammonia, phosphine, arsenic hydride, antimony hydride, bismuth hydride. இதில் மேலேருந்து கீழே வர சென்ட்ரல் வர வர சென்ட்ரல் ஆட்டமோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, சென்ட்ரல் ஆட்டமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அதோட பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கம்மி ஆகுது. பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கம்மி ஆகும்போது என்ன ஆகுது, BiH பாண்ட் வந்து வீக்கர் பாண்டாக இருக்குது. அப்போ வேகமாகவே ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணிடும். ஸோ இது ஆக்சிடைஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தேர்ட் குவெஸ்சன், நைட்ரஜன் டு நாட் ஃபார்ம் அ பென்டாஹைலைட், வை? பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். ஓகேவா. வாட் இஸ் த கோவலன்சி ஆஃப் நைட்ரஜன் N2O5? ஸோ N2O5 கோவலன்சினாலே ஷேர்டு எலக்ட்ரான்ஸ், கரெக்டாக. ஸோ ஷேர்டு எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜனால் நாலுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ கோவலன்சி இஸ் 4. ஸோ வை NO2 இஸ் பேராமேக்னட்டிக் இன் கேஷியஸ் ஸ்டேட் அண்ட் இன் த சாலிட் ஸ்டேட் இட் பிகம்ஸ் டயமேக்னட்டிக்? ஏன் அப்படின்னா வந்து NO2 கேஷியஸ் ஸ்டேட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வச்சுருக்கோம், ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வச்சுருக்கோம் NO2 நைட்ரஜனில். ஆனால் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்னாகுது, வந்து டைமரைஸ் ஆகுது, N2O4 டைமரைஸ் ஆகிடுது. அதனால் இது என்ன ஆகுது, அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து பேரப் ஆகிடுது. ஸோ இது டயமேக்னட்டிக் ஆகிடுது. வை பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் PH3 இஸ் லோ? பிகாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எதில் இருக்கும், அமோனியாவில் இருக்கிறனால இதோட பாயிலிங் பாயிண்ட் பாஸ்ஃபைனை விட அதிகமாக இருக்குது. Why all bonds of PCl5 are not equal? PCl5 வந்து sp3d ஹைபிரிடைசேஷன் இருக்குது, அதாவது ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். இதில் ரெண்டு டைப் ஆஃப் பாண்ட் இருக்கும், ஒன்று வந்து ஈக்வட்டோரியல் பாண்டு, இன்னும் வந்து ஆக்சியல் பாண்டு. ஆக்சியல் பாண்டு ஈக்குவட்டோரியல் பாண்ட் இருக்கும். ரெண்டு பாண்டு வந்து பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் நிறையா இருக்கிறனால ரெண்டு பாண்டோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் அதோட பாண்ட் லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சியல் பாண்டு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஈக்குவட்டோரியல் பாண்டு மூணு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதோட பாண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ரைட் த ஆர்டர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்டர் ஆஃப் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் குரூப் 16 ஹைட்ரேட்ஸ் ஆஃப் குரூப் 16. ஸோ நம்ம ஏற்கனவே நைட்ரஜன் குரூப் 15 ஹைட்ரேட் பார்த்தோம், அதே மாதிரி H2O, H2S, H2, SE, H2, TE. ஸோ நம்ம மேலேருந்து கீழே வர வர பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா, தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ அசிடிக் கேரக்டரோட இது அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது, ஹைட்ரஜன் இ பாண்ட் வந்து வீக் ஆகிட்டே போகும் மேலேருந்து கீழே வர வர. ஸோ அப்போ மோர் அசிடிக் ஆகும். இது வந்து மோர் அசிடிக்காக இருக்கும், டெலிரியம் ஹைட்ரைடு வந்து மோர் அசிடிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஆஸ் வி கோ டவுன் த குரூப் த பாண்ட் டிசோசியேஷன் தல்பி டிக்ரீசஸ், த அசிடிட்டி இன்க்ரீசஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் H2S அண்ட் H2O, which is having a higher பாண்ட் ஆங்கிள். ஸோ பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ வந்து வில் பி மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் சல்ஃபர். O is more electronegative than sulfur. So, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சிஜனோட ஸ்மாலர் சைஸாகவும் இருக்கிறதுனால OH-ஓட பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ
இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கனால இதோட பாண்ட் ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹெச் டு எஸ்ஸை விட. ஓகே, ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 104.5 டிகிரி இருக்கும். இதே வந்து ஹெச் டு எஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதோட வால்யூம் சல்ஃபரோட வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும், அதனால பாண்ட் ஆங்கிளும் கம்மியாகுது. ஸோ இது வந்து 92 டிகிரி வந்து இருக்குது இதுக்கு பாண்ட் ஆங்கிள். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் 11th question பார்த்தோம் அப்படின்னா, எஸ் எஃப் சிக்ஸ் இஸ் நோன் பட் எஸ்சிஎல் சிக்ஸ் இஸ் நாட் நோன். எஃப் வந்து என்னது ஸ்மாலர் எலிமெண்ட்டு அண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட், அதனால் இதுக்கு வந்து என்ன ஆகுது எஸ் எஃப் சிக்ஸ் வந்து பாசிபிள், ஆனால் சிஎல் வந்து பிகர் எலிமெண்ட்டு. ஸோ பிகர் எலிமெண்ட்டை வந்து ரொம்ப அதிகமான எலிமெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து எஸ் எஃப் சிக்ஸ் தான் வந்து நோன். எஸ்எஃப் சிக்ஸ் இஸ் இன்னர்ட் டு ஹைட்ராலிசிஸ். ஸோ ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் வந்து தெர்மோடைனமிக்கலி ஃபேவரபிள் ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷனே வந்து இங்கே வந்து நடக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து sp3d2 ஹைப்ரடைசேஷன் வச்சுருக்கோம், அதாவது ஆக்டோஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆக்டோஹைட்ரல் ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லா ஃப்ளூரினும் 6 ஃப்ளூரினுமே வந்து சல்ஃபரை சரௌண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஸ்டெரிக்கலாக ஹிண்டர் பண்ணிகிட்டு இருக்கும் மற்ற ரியேஜன்ட் வந்து அட்டாக் பண்ண விடாமல். ஸோ அதனால் ஈவன் ஹைட்ராலிசிஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அசிடிக் கேரக்டர் ஃப்ரம் ஹெச்எஃப் அண்ட் ஹெச் இன்க்ரீசஸ். ஏன் அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே தெரியும் தான், பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஸோ ஹெச்எஃப்லேருந்து அதாவது ஹெச்எக்ஸோட பாண்ட் வந்து வீக் ஆகிட்டே போகும் மேலேருந்து கீழே போக போக. ஸோ ஹெச்சிஎல் ஹெச்பிஆர் ஹெச்ஐ. ஸோ ஹெச்ஐ வந்து மோர் அசிடிக்காக இருக்கும். எஸ்என்சிஎல் ஃபோர் இஸ் மோர் கோவலண்ட் தென் எஸ்என்சிஎல் டூ. ஸோ நம்ம வந்து ஹாலஜனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம், சென்ட்ரல் ஆட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோவலன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோவலன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஹாலஜனை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் வை த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆர் ஆஃப் குளோரின் இன்க்ரீசஸ் இன் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரில் ஏன் வந்து ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து பிபை பிபை பாண்ட் ஃபார்ம் ஆகுமா? ஸோ ஆக்சிஜனோட பிபை பிபை பாண்ட் வந்து குளோரின் கூட வந்து டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ பேக் பாண்டிங் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா HClOவா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹை சி ஓ மைனஸ் டபுள் பாண்ட் ஓ சிஎல். நெக்ஸ்ட்டு சிஎல் ஓ மைனஸ் டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ. ஸோ சிஎல் ஓ மைனஸ் டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ. ஸோ டபுள் பாண்டோட ஓக்கும் சிஎலுக்கும் உள்ள டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆக அதனால் என்னாகும், பேக் பாண்டிங் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் HClO4 வந்து மோர் ஸ்டேபிள் தேன் HClO. ஓகேவா? தேங்க்யூ. பை நவீனா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ.